சனியில் போய் சேர்ந்துக்கலாம், சனியில் உட்காந்துட்டு இருக்கிறார். இல்லை சியா அவர் சொல்கிறதான் கரெக்டாக தெரியும், எங்கிட்ட வந்து சேர்ந்துக்கலாம். அப்போ இது சாதி தீண்டாமை, அங்கிட்டு இருந்து அங்கே போக முடியாது, அங்கிட்டு இருந்து இங்கே வர முடியாது, சாதியில் இங்கே தாராளமாக போகலாம். சாதிய வேறுபாடு இருக்கிறவர்கள் இவங்க அவங்களுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்க மாட்டாங்க, அவங்க இவங்களுக்கு பெண்ணு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் முஸ்லீம்களில் இருக்கிற பிரிவுகள் அப்படி கிடையாது, இவங்க பெண் அங்கே கொடுப்பாங்க, அங்கிருந்து பெண் இங்கே எடுப்பாங்க. எனவே இந்த வேறுபாட்டை நீங்கள் சாதிய வேறுபாட்டோடு போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது, ஒன்று. ரெண்டாவது, தமிழகத்தில் நீங்கள் காணக்கூடிய பிரிவுகள் எல்லாம் இருக்கிறது, அதுவெல்லாம் தொழில் அடிப்படையில் வைக்கப்பட்டிருக்கிற பெயர்கள், அது பிரிவுகள் கிடையாது. இப்போ உதாரணமாக மரைக்காயர்மாங்க, மரைக்காயர்னா என்ன, முஸ்லீமில் ஒரு சாதியா அல்லது ஒரு பிரிவா? பிரிவும் கிடையாது, சாதியும் கிடையாது. என்ன அது அப்படின்னா, மரக்கலாயர் என்பது மருவி, மரைக்காயர் என்று ஆகியிருக்கிறது. மரக்கலாயர்னா என்ன, மரக்கலத்தில் பயணம் செய்து, மரக்கலம்னா கப்பல் படகு, அந்த காலத்தில் வெளிநாடுகளுக்கு வியாபார நிமித்தமாக அதிகமான கப்பல்கள் படகுகளை வைத்து மீன்பிடி தொழில் மாதிரியான பல்வேறு வணிகங்களை செய்தவர்கள் முஸ்லீம்கள், முஸ்லீம்கள் அதிகமானவர்கள். அந்த வேலையை செய்யக்கூடியவர்களுக்கு மரக்கலாயர்னு சொல்லுவாங்க. மரக்கலத்தில் போய் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இப்போ மளிகை கடைக்காரர் வச்சிருக்கிற ஒரு மளிகை கடைக்காரர் இருப்பாங்கல்ல, ஜவுளி கடை வச்சிருக்கிற ஒரு ஜவுளி கடைக்காரர் இருப்பாங்கல்ல, மரக்கலத்தில் பிஸ்னஸ் பண்ணுறவர் மரக்கலாயர் இருப்பாங்க. இந்த மரக்கலாயர் என்பது நாளடைவில் பேச்சு வழக்கில் மருவி 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 அம்மரைக்காயர் அப்படிங்கிற ஒரு சொல் வழக்காக மாறிவிட்டது. அது எந்த பிரிவும் கிடையாது, அது ஒரு அவங்க செஞ்ச ஒரு தொழில். அது மாதிரி ராவுத்தர் என்பார்கள். ராவுத்தர்னா என்ன, குதிரை வியாபாரம் செய்கிறவருக்கு தமிழில் சொல்லப்படுகிற பெயர் ராவுத்தர். அது சிவபெருமானுடைய புராணத்தில் கூட ராவுத்தர் வருகிறார். சிவபெருமானுடைய குதிரை ஒட்டிக்கு ராவுத்தர் என்று தான் புராணம் சொல்கிறது. அது இஸ்லாமிய பிளவு கிடையாது. குதிரையை பழக்கப்படுத்தி அதுக்கு பயிற்சி கொடுத்து அதை வியாபாரம் பண்ணனா அவருக்கு பேர் ராவுத்தர். அந்த வியாபாரத்தை அரபு நாட்டிலிருந்து குதிரைகளை இறக்குமதி செய்து இந்த நாட்டிலே இருந்த மன்னர்களுக்கு சப்ளை செய்தவர்கள் அன்றைக்கு முஸ்லீம்கள், பெருவாரியான முஸ்லீம்கள். அவர் ராவுத்தர், குதிரை விற்கிறவர், குதிரை பயிற்சியாளர், அப்படியே ராவுத்தர் என்ற பெயர் அவர்களுக்கு வந்து விட்டது. அதே மாதிரி லெப்பைன்னு ஒரு பிரிவு, லெப்பைங்கிறது வடநாட்டில் இருந்து அரபு நாட்டில் இருந்து வியாபார நிமித்தமாக இந்தியாவுக்குள்ள சில முஸ்லீம்கள் வர்றாங்க. அப்படி வரும்பொழுது அரபி மொழியில் ஒருத்தர் வந்து ஒருத்தர் ஒரு பெரியவர் கூப்பிட்றாருன்னு வச்சுக்கோமே, என்னன்னு கேட்போம்ல, என்ன சொல்கிறீங்க, மரியாதையாக கேட்போம்ல. அரபு மொழியில் அப்படி கேட்கறதுக்கு லெப்பைக்குன்னு சொல்லுவாங்க. லெப்பைக்குனா இந்தா இதான் வந்துட்டேன், என்ன சொல்கிறீங்க, இந்தா நீ உங்கள் கூப்பிட்டது ஓடி வந்துட்டேன் என்பது லெப்பைக் என்ற வார்த்தைக்கு பொருள். அரபு நாட்டில் இருந்து வந்தவங்களை இங்கே ஏதாவது யாராவது கூப்பிட்டாங்கன்னா உடனே அவர் பழக்க தோஷத்தில் என்ன பண்ணுவார், லெப்பைக் அப்படிம்பார். எதை சொன்னாலும் லெப்பைக்கு லெப்பைக்குனாரா, கடைசியில் நம்ம மக்கள் பார்த்தாங்க, ஏன்டா எதுக்கு எடுத்தாலும் லெப்பையாடா, ஓ வைடா பேர் உனக்கு லெப்பைன்னு வச்சுருவோம், லெப்பைன்னு வச்சுக்கிட்டாங்க. லெப்பைங்கிற பிரிவு கிடையாது. இந்த மாதிரி லெப்பை என்ற வார்த்தையை திரும்ப திரும்ப பயன்படுத்தியதால் அந்த மக்களுக்கு லெப்பை என்றார்கள், குதிரையை பழக்கியதால் ராவுத்தன் என்றார்கள், மரக்கல வியாபாரத்தால் மரக்காயர் என்றார்கள். இப்படித்தான் இந்த பெயர்கள் வந்திருக்கிறது. எனவே இது பிரிவுகள் கிடையாது, ஆளால் பண்ணுற பிஸ்னஸ். இதை வந்து ஒரு சாதி பிரிவோடு நீங்கள் ஒப்பிட முடியாது. ரெண்டாவது, அதில் கூட ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கிறது. என்ன மிஸ்டேக்னா, இவன் இன்னைக்கு மரக்காயர்ன்னு சொல்கிறாங்களே, இவருடைய தாத்தாவோ இவருடைய முப்பாட்டனாரோ அவர் மரக்கலத்தில் போய் பிஸ்னஸ் பண்ணார், அதனால அவரை மரைக்காருனாங்க. இவர் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக உட்காந்துருக்கிறாரு, மரைக்காரு போட்டுக்கிறார். இதுக்கு இருக்க நேரம் தானே, ஏன்னா அவர் செய்கிற தொழிலை போட்டுக்கிட்டா ஓகே, உங்கள் அப்பா அந்த தொழிலை செஞ்சார், அந்த பேரை போட்டுக்கிட்டாரு, நீ செய்கிற தொழில் நீ போட வேண்டியதானே. அது என்னமோ பரம்பரை மாதிரி, அது ஒரு பெருமை மாதிரி, ஒரு கிரேடு மாதிரி, படித்து வாங்கின பட்டம் மாதிரி, எம்ஏ பிஎன் போடுவாங்களே அப்படி நினச்சிக்கிட்டு சில பேர் போட்டுக்கொண்டிருக்கிறாள் முஸ்லீம்களில். அதை நாங்கள் சொல்கிறோம், கிறுக்குத்தனமாக இருக்குது, உங்கள் அப்பா செஞ்ச பிஸ்னஸை நீயா செய்கிற, எதுக்கு தேவையில்லாமல் போட்டுக்கொண்டிருக்கிறா என்று சொல்லி சொல்லி இன்றைக்கு அந்த பிரிவுகள் கூட எங்கள் மத்தியில் பேசப்படுவது கிடையாது. இன்றைக்கெல்லாம் மரைக்காயிரம் லெப்பேன்னு சொல்கிறது நிறைய பேர் கூச்சப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. விவரத்தை சொன்ன உடனே, ஆக இதுதான விவரம், விவரம் தெரியாமல் நாங்களும் ஏதோ போட்டுக்கிட்டு இருக்கிறோம்னு எங்கள் மக்களை திருத்தி கொண்டார்கள். எனவே இது சாதிய வேறுபாட்டை போன்றது அல்ல, அனைவரும் ஒருவரோடு ஒருவர் கலந்து சமமாக சமத்துவமாக இருக்கிறோம். தொழில் அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு வித்தியாசம் தான் இது. இரக்க குணம் கொண்டோரே, அஸ்ஸலாமு அலைக்கும். தாய் தந்தையரையோ அல்லது இதில் ஏதாவது ஒருவரையோ இழந்து வாடும் ஆதரவற்ற பிள்ளைகள் நம் சமுதாயத்தில் ஏராளம் ஏராளம். பெற்றோர்களின் அரவணைப்பிற்கு ஏங்கி தவிக்கும் இவர்களுக்காகவும், பெற்றோர்கள் இருந்தும் வறுமையின் காரணமாக வாழ்வாதாரத்திற்கு வாடிக்கொண்டிருக்கும் சிறுவர் சிறுமிகளுக்காகவும்
விசாலமான கட்டிடத்தில் அர் ரஹ்மான் ஆதரவு இல்லம் செயல்பட்டு வருகின்றது. பாசத்தோடும் பரிவோடும் தாயுள்ளத்தோடும் பராமரிக்கப்பட்டு வருகின்றனர் இந்த சிறுமியர்கள். மார்க்க வழிகாட்டுதலுடனும் ஒழுக்க மாண்போடும் நடத்தப்பட்டு வரும் இந்த ஆதரவு இல்லம் உணவு உடை உள்ளிட்ட அனைத்தும் முற்றிலும் இலவசமாகவே வழங்கப்பட்டு வருகிறது. ஒரு சிறுமிக்காக ஒரு மாதத்திற்கு 4000 ரூபாய் செலவாகிறது. ஒரு சிறுமிக்கு ஆண்டுதோறும் ரூபாய் 48000 செலவாகிறது. நானும் அனாதையின் காப்பாளரும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் கூறியுள்ளார்கள். எனவே எங்களோடு சேர்ந்து நீங்களும் இவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்ட மறுமையில் அதிகம் அதிகம் நன்மையை பெற்று தரும் இந்த மகத்தான பணிக்கு உங்களின் ஜக்காத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்கிடுவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹித் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882747827, இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹித் ஜமாஅத் மாநில தலைமையகம் எண் 25 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1. மாலாங்கிற பெண் ஆப்கானிஸ்தானத்தில் கல்வி படிக்க போன நேரத்தில் அதுக்காக அதுக்கு மேலே தாக்குதல் நடத்தப்பட்டு இன்றைக்கு வெளிநாட்டில் போய் உயிரோடு இருக்கிறாங்கன்ற செய்தி பத்திரிகைகள்லாம் வந்துச்சு. அதுக்கு என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற விவரத்தை கேட்குறாங்க. கல்வியை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய மார்க்கத்தில் பெண்கள் கல்வி கற்பதற்கு எந்த தடையும் கிடையாது. கல்வியை ஊக்குவிக்கிறது இஸ்லாம். எந்த அளவிற்கு இஸ்லாம் கல்வியை வலியுறுத்துகிறது என்றால், கல்வி அறிவுடைய ஒருவர் தான் நல்ல முஸ்லீமாக இருக்க முடியும். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அறிவில்லாத காரணத்தினால தான் முஸ்லீமாகவே வாழாமல் இருக்கிறாங்க பல பேர். இஸ்லாம் என்றால் என்ன என்ற அறிவு நாலேஜ் இருந்தால் இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணுவாங்கல்ல. பல பேர் முஸ்லீமாக இருந்துக்கிட்டு இஸ்லாத்தை கடைபிடிக்காமல் இருக்கிறதுக்கு கூட காரணம் என்னென்னா நாலேஜ் இல்லை. இஸ்லாம் என்ன சொல்கிறது, குரான் என்ன சொல்கிறது, நபிகள் நாயகம் என்ன சொல்கிறார்கள் என்ற அறிவு நாலேஜ் இல்லாத காரணத்தினால்தான் அவர் பல்வேறு விதமான தப்பும் தவறுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அறிவை பொறுத்தவரை இஸ்லாம் பெண்களுக்கும் வலியுறுத்துகிறது, அதை தேடுவதற்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது. ஆனால் அந்த தேடுகிற வழிமுறைகளை, பள்ளிக்கூடத்தில் போய் படிக்கிறது, காலேஜில் போய் படிக்கிறது அப்படின்னா எப்படி படிக்கிறது, என்ன முறைகளை கடைபிடிக்கிறது, அதில் தான் வித்தியாசம். என்ன வித்தியாசம், நம்ம சொன்ன மாதிரி ஆடை கட்டுப்பாடு. இன்னொரு விஷயம் வந்து ஆண் பெண் கலந்து படிக்கிற அந்த முறையை இஸ்லாம் கண்டிக்கிறது. எல்லாரும் சேர்ந்து படிக்கிற கோ எஜுகேஷன் சிஸ்டம் வேண்டாம். ஏன் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம்னா, அதுவும் ஆண்கள் மீதும் பெண்கள் மீதும் வைத்திருக்கிற நல்லெண்ணம் தான் காரணம். இன்றைக்கி நீங்கள் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு தேர்வுனுடைய முடிவுகளையும் பாருங்கள். பெரும்பாலும் முன்னணியில் அதிகபட்ச மதிப்பெண்களை பெற்று வெற்றியாளர்களில் அதிக இடத்தை பெறுகிறவர்கள் யார்? 10ஆம் வகுப்பு தேர்வு லிஸ்ட் எடுங்க, 12ஆம் வகுப்பு தேர்வு லிஸ்ட் எடுங்க, ஒரு 10 வருஷ பட்டியல் எடுங்க. அதிகபட்சமா யார் ஜெயிச்சு வந்திருக்காங்க? ஆம்பளை பிள்ளைங்களும் ஜெயிச்சிருக்கிறாங்க. அதிகபட்சமா ஜெயிச்சது யாரு? முதல் மதிப்பெண்ணில் வந்து முன்னணியில் நிற்கிறது யாருன்னு பார்த்தா ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையானா பொம்பளை பிள்ளை தான் அதிகம் இருக்கு. ஏன், ஆம்பளை பிள்ளைகளுக்கு முட்டாளா, அவனுக்கு மூளை வேலை செய்யாதா? நியாயப்படி சொன்னா மூளையுடைய அமைப்பை பற்றி விஞ்ஞானம் என்ன சொல்லுதுன்னா, மூளை சிந்திச்சு வேலை செய்யற மூளை இருக்குல்ல, அது பெண்களை விட ஆணுக்கு தான் அதிகம் இருக்கிறது. ஆணுடைய அந்த மாதிரி சிந்தனைக்குரிய செக்ஷன் 50 கிராம் எக்ஸ்ட்ரா ஆணுடைய மூளையில் இருப்பதாக விஞ்ஞானிகள் சொல்கிறாரு. அப்படிப்பட்ட சிந்திக்கிற மூளை படைச்ச ஆம்பளையால் ஏன் எக்ஸாமில் தேர்வு பெற முடியலை, பொம்பளையோடு போட்டி போட முடியலை, ஏன் சரிக்கு சமமாக வெற்றி பெற முடியலை என்று பார்த்தால், பக்கத்தில் உட்கார வச்சு தான் முக்கிய காரணம். நீங்கள் பேசாமல் பாடத்தை நடத்தும் போது பக்கத்தில் உட்கார வச்சோம்னா பாடத்தை கவனிக்க முடியுதா? பக்கத்தில் உள்ள பிள்ளையே கவனிச்சுக்கிட்டு இருக்கிறான், என்னதுக்காகவும் மைண்ட் டைவெர்ட் ஆயிடும், குழப்பம் ஆயிடுறான். இந்த மாதிரியான சிக்கல். அதே நேரத்தில் கோ எஜுகேஷன் சிஸ்டத்துக்கு போகும்பொழுதும் வருகிற வழிகளிலேயும் அவர்கள் தனித்து உரையாடுவதற்குரிய வாய்ப்பு, சின்னஞ்சிறு பருவத்தில் தேவையில்லாமல் மனசை போட்டு குழப்பி படிக்கிற பருவத்தில் காதல் சிந்தனை வயப்படுகிறவர்கள் படிப்பிலே கவனம் தவறி விடுகிறார்கள். ரெண்டையும் பேலன்ஸாக கொண்டு போகிற ஆட்களை காட்டவே முடியாது. அது 40 வயசுக்கு மேலே வேணால் காட்டலாம்,
முன்னாடியை காதலிச்சுக்கிட்டே படிக்க முடியும்னா 40 வயசு பெரியவர் பண்ணலாம். 15 வயசு 17 வயசு பிள்ளைங்களால ரெண்டையும் பேலன்ஸ் பண்ண பக்கத்தில் காதலி உட்கார்ந்துருக்கிறா. பள்ளிக்கூடத்தில் பாடம் வாத்தியார் பாடம் எடுத்துவாரு, எவ்வளோ நேரத்துக்கு பாடத்தை கண்டிப்பாரு, அவள்கிட்ட பேசணும்னு இவனுக்கு தோணும். இந்த மாதிரியாக சிந்தனை வயப்பட்டு தேவையில்லாமல் தங்களை அழித்து கல்வியில் நாட்டம் இல்லாமல் போவதற்குரிய வாய்ப்புகள் அதிகம் ஏற்படுகிறது. எனவே இந்த கோ எஜுகேஷன் சிஸ்டத்தை கொஞ்சம் குறைத்துக் கொள்வது நல்லது. படிக்கட்டும், பெண்களுக்கு தனி கல்வி நிலையம், ஆண்களுக்கு தனி கல்வி நிலையம், பெண்களுக்கு முழு ஆடை கட்டுப்பாடு, ஆண்கள் தனியான முறையில், இப்படியான சிஸ்டத்தோடு கல்வியை பெறுங்கள் என்று இஸ்லாம் வழிகாட்டுகிறது. அந்த வழிகாட்டுதலின்படி செயல்படுவதில் எந்த தப்பும் கிடையாது. சில பேர் இந்த புரிதல் கூட இல்லாமல் மேலிடங்களுக்கு செல்வதை சில குடும்பங்களில் விரும்ப மறுக்கிறார்கள். குறிப்பாக இந்த மாலா என்ற பெண் இருக்கிறாள், மாலா என்ற பெண்ணை பொறுத்தவரை அவருடைய பெற்றோர் ஆரம்பத்தில் வந்த பத்திரிகை செய்திகள், அவருடைய பெற்றோர் தனது பிள்ளையுடைய மேற்பரிப்பை விரும்பவில்லை. பிள்ளையை சீக்கிரமாக கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும்னு பெற்றவங்க விரும்புகிறாங்க. அதுக்கு மறுத்து அவர்களுடைய சமுதாய மக்கள் வாழக்கூடிய எல்லைகளையெல்லாம் விட்டு அப்பாற்பட்டு வெகு தூரத்திலே இருக்கக்கூடிய ஒரு கல்வி நிலையத்தை தேடி அங்குதான் படிப்பேன் என்று புரட்டு பிடிவாதம் செய்கிற காரணத்தினால் சம்பந்தப்பட்ட பெற்றோர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி அங்கிருக்கிற சில விவரம் புரியாதவர்கள் அந்த பெண் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். தாக்குதல் நம்ம ஆதரிக்கவே இல்லை. அது யார் செஞ்சிருந்தாலும் எப்படி செஞ்சிருந்தாலும் வன்மையாக கண்டிக்க தகுந்தது. ஆனால் பிரச்சனையினுடைய மையப்புள்ளி படிப்பு இல்லை, படிப்பை தாண்டிய வேறு விஷயம். வேறு விஷயம் என்ன, படிக்க வைக்கிறதா இருந்தால் பெற்றவங்க படிக்க வைப்பாங்க. பெற்றவங்க பிள்ளைய சீக்கிரம் கல்யாணம் முடிச்சு கொடுத்து ஒரு பேரமைத்தி எடுத்து லைஃப்பில் செட்டில் ஆகணும்னு நினச்சா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வழியை தேர்ந்தெடுத்து செல்வது தான் எல்லா பெண்களுடைய மரபாக இருக்கிறது, எல்லா ஆண்களுடைய மரபாகவும் இருக்கிறது. எல்லாம் அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது என் பிள்ளை அதை செய்ய மாட்டேங்கிறா, எங்கள் பேச கேட்க மாட்டேங்கிறா, தூரம் தொலைவுக்கு போகணுங்கிறா, ஒரு பொம்பளை பிள்ளையை தனியாக எப்படிங்க அனுப்புறது, அங்கே போய் உட்காந்துக்கிட்டே என்ன பாதுகாப்பு இருக்குது, பக்கத்தில் இருந்தாலும் நாங்கள் பாதுகாப்போம், இவன் சொல்கிறத கேளுங்க, அவளுக்கு அட்வைஸ் பண்ணுங்க, கேட்க மாட்டேங்கிறா. இப்படியாக பெற்றோர் சார்பிலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு அந்த குற்றச்சாட்டின் விளைவாக அங்கிருந்தவர்கள் முறை தவறி கண்டித்திருக்கிறார்கள். பெற்றவங்களுடைய விருப்பத்துக்கு மாத்தமா ஏமா போகணும்னு நினைக்கிறேன், பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையை தேர்ந்தெடுக்கிற அறிவுரை சொல்லியிருந்தால் பிரச்சனை இல்லை. அறிவுரையை தாண்டி அவர் வந்து காயம் ஏற்படுத்த அளவிற்கு கடுமையான தாக்குதலில் ஈடுபட்டதை தவறு என்கிறோம். அந்த தவறை நாங்களும் கண்டிக்கிறோம். தம்பி, இறைவனை பற்றி ஒரு கேள்வி கேட்குறாரு. இறைவன் என்றால் யார், அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு. இது உண்மையிலே நாம் கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி. இது சமூகத்தில் 1000 பிரச்சனைகள் இருக்கலாம். எவ்வளவோ மத நம்பிக்கை உடையவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தோடு நம்முடைய வாழ்க்கை முடிந்துவிட போவதில்லை. மதத்தை நம்புகிற எல்லாருமே அதைத்தான் நம்புகிறோம். மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது, மோட்சம் இருக்கிறது, சொர்க்க நரகம் என்ற ஏற்பாடுகள் எல்லாம் இருக்கிறது. எல்லா மதத்திலையும் இந்த நம்பிக்கை இருக்கிறது. இந்து மதத்தில் இருக்கிறது, இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கிறது, கிறிஸ்தவ மதத்தில் இருக்கிறது. அப்படியானால் அந்த மரணத்துக்கு பிறகு வரக்கூடிய வாழ்க்கையை நம்பக்கூடியவர்கள் அந்த வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு வழி என்ன, அதற்கு தகுந்தார் போன்றுதான் இந்த வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ அதில் முக்கியமான இடம் வகிப்பது கடவுள் என்ற பாத்திரம். கடவுளை பற்றிய தீர்மானம், கடவுள் தான் படைத்திருக்கிறார், கடவுள்தான் மரணிக்க செய்கிறார், கடவுள்தான் உயிர் கொடுத்து எழுப்புவார், கடவுள்தான் நம்மை நரகத்திலோ சொர்க்கத்திலோ போடுவார் என்று நம்புகிற பொழுது சரியான கடவுளை தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயம் உலகத்திலே வாழுகிற எல்லா மக்களுக்கும் இருக்கிறது. அப்போ இந்த கடவுள் என்றால் யார் என்று யோசிக்கிற பொழுது கடவுள் என்பவனை பொறுத்த வரைக்கும் அவன் வந்து சூப்பர் பவர், சர்வ சக்தி பெற்றவன், எல்லா விதத்திலும் உயர்ந்தவனாக இருக்க வேண்டும். அவன் வந்து அப்படிப்பட்டவனை தான் நம்ம அறிவு ஏற்றுக்கொள்கிறது. உலகத்தை படைத்தவன், மனிதர்களை படைத்தவன், எல்லா பொருட்களையும் படைத்து நிர்வாகம் செய்யக்கூடியவன் என்றால் எல்லாவற்றையும் விட உயர்ந்தவனாக எவன் இருக்கிறானோ அவன்தான் கடவுளாக இருக்க முடியும். இஸ்லாம் அதற்கு தெளிவான வரையறையை சொல்லு. கடவுள் என்றால் யார், கடவுள் என்றால் அவன் ஒரே ஒருவன் தான்.